ப்ரோ, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லைன்னா தான் ப்ரோ நீ யோசிக்கணும். நான் தான் மாற்றி தரத்துக்கு 1 மந்த் தரேன். சென்னை சிட்டி உள்ள நீ யாரைக்கிட்டியா கேள்விப்பட்டிருக்கியா? மாற்றி தர 1 மாதம் டைம் யாராக பார்த்துருக்கியா? நான் 1 மாதம் டைம் தரேன் மாற்றதுக்கு. ப்ரோ, இது என்ன அழிவு போகிற பொருளா? இது வந்து தக்காளியா இல்லை சாப்பாடா இல்லை இன்றைக்கி 1-12 ஹவர்ஸில் தான் இது விற்க முடியும். அதுக்கப்புறம் கெட்டுரும் பண்ணுறதுக்கு. இது பேண்ட்டு ப்ரோ, இந்த கலர் நீ பிடிக்கலன்னு வச்சுட்டு போகிறல்ல. வீட்டுக்கு போன ப்ரோ, இந்த கலர் வீட்டில் பிடிக்கலன்ட்டாங்க, அம்மா பிடிக்கல, அக்கா பிடி, நீ வச்சுட்டு போவேன். இன்னொரு கஸ்டமர் இப்படி வரும். ப்ரோ, பிளாக் இருக்கான். தோ ப்ரோ பிளாக். ப்ரோ, இது தான் ப்ரோ தென்னு இந்த 4 கடையில். எவ்வளோ ப்ரோ? 450. ஆ, ஓகே ப்ரோ, தட்ஸ் எ பிஸ்னஸ். உனக்கு வேணான்றது வந்து இன்னொருத்தனுக்கு ஆப்ஷனாக அமையும். இது விற்காமல் 6 மாதம் இப்படியே இருந்துச்சுன்னா கூட இது கோல்டு ப்ரோ. தட்டி தட்டி தூசி தட்டி டஸ்ட் படாமல் அழுக்கு படாமல் வச்சேன்னா 6 மாதம் கழித்து 1 மாதம் ஏற்ற பொருள் 6 மாதம் பாருங்களேன், பீஸுக்கு 20 ரூபா கூடி இருக்கும். கரெக்டாக இல்லையா? தட்ஸ் இட்.